Hi friends, good evening. நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மாதத்தோட முதல் நாள், 2019-2020 ஃபினான்ஷியல் இயரோட முதல் நாள், வாரத்தோட முதல் நாள் திங்கட்கிழமை 1/4/2019. இக்விட்டி மார்க்கெட்டில் பேசிக்காக நம்ம கவனிக்க வேண்டிய சில முக்கியமான தகவல்கள் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்தை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமைக்கு முடிவடைந்த மார்க்கெட் 53 புள்ளிகளோட அடுத்த ஒரு ஹையாக 11,623 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருந்தது. ஸோ நிஃப்டி 50 எப்படி முடிவடைந்தது, போஸ்ட் மார்க்கெட்டில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள், முக்கியமான பங்குகள், இதெல்லாமே நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்த்துட்டோம். அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோட எண்டில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது 1ஆம் தேதிக்கான சில முக்கியமான தகவல்கள், கவனிக்க வேண்டிய பங்குகள் எல்லாம் பார்க்கலாம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் ப்ளஸ் இந்த உங்களுடைய ட்ரேடிங் சம்மந்தமான சந்தேகங்களை கூட நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணலாம். கூடுதலாக மார்க்கெட் பற்றின உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன், உங்களுடைய கணிப்பு இதெல்லாம் கூட நீங்கள் சொல்லலாம். ஸோ அதை பார்த்து படிக்கிற எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகலாம். நிஃப்டி வந்து ஒரு ஹையர் ஹை கொடுத்துட்ருக்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ லாஸ்ட் 6 வீக்ஸாகவே ஒரு புல்லிஷான கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் வந்து உருவாகிட்டுருக்கு. ஸோ அது வந்து மார்க்கெட்டோட அப்ட்ரெண்டுக்கு கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்பாகவும் அமைஞ்சிருக்கு. அதில் இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்னென்னா, மார்ச் மாதத்தோட கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கிறது மார்பசு. ஸோ மார்பசுவை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னில் டெக்னிக்கல் அனலைசிஸ்லேயே பார்த்துருக்கோம். ஸோ மார்பசு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் அப்படிங்கிறது ரெண்டு வகை, ஒன்று புல்லிஷ், இன்னொன்று பியரிஷ். ஸோ க்ரீன் புல்லிஷ் ஃபார்ம் ஆயிருந்தது அப்படின்னா, அடுத்த கேண்டிலும் ஒரு புல்லிஷ் ஃபார்ம் கொடுத்தது அப்படின்னா, கண்டினியூவாக புல்லிஷ் வந்து கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிக லெவலில் இருக்குது. ஸோ மாபசுவை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக லைவாக நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோட எண்டில் அந்த டிஸ்கிரிப்ஷனை ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கவனிக்க வேண்டிய விஷயத்துக்குள்ளே வருவோம். அதே மாதிரி 11,640 அப்படிங்கிற லெவலை கண்டினியூவாக மார்க்கெட் ட்ரேட் ஆச்சு அப்படின்னா, அடுத்த கட்டமாக 11,740 அப்படிங்கிற லெவலை ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா, கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்னை பதிவு செஞ்சுருக்கு 1 ஹவர் சார்ட்டில். ஸோ அது வந்து மார்க்கெட்டை புல்லிஷாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. அதே மாதிரி ஒரு நெகட்டிவ் நியூஸோ, ஃபண்டமெண்டலோ, குளோபலோ நமக்கு மார்க்கெட் நெகட்டிவாக போகும்போது 11,445 அப்படிங்கிற லெவலில் டிப் கட் பண்ணி ட்ரேட் ஆச்சுன்னா ஒரு டவுனை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த வாரம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள், கவனிக்க வேண்டிய டேட்டாஸ், கவனிக்க வேண்டிய ஸ்டாக்ஸ் இதெல்லாம் நம்ம தனித்தனியாக ஒரு வீடியோவில் பார்த்துட்டோம். அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோவோட எண்டில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். நீங்கள் ஈக்விட்டி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிங்கன்னா ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி பிவோட் லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை முடிவடைந்த மார்க்கெட்டை வச்சு 11,623 அப்படிங்கிற லெவலில் 11,585 முதல் சப்போர்ட்டாகவும், 11,548 செகண்ட் சப்போர்ட்டாகவும் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் 11,646 முதல் ரெசிஸ்டன்ஸ் ஆகவும், 11,668 செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகவும் இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு லைஃப் டைம் ஹைனே சொல்லலாம், 30,426 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த லெவலில் லெவலில் வச்சு நம்ம பிவோட் லெவல்ஸ் பார்த்தோன்னா, முதல் சப்போர்ட் 30,275, செகண்ட் சப்போர்ட் 30,124, ரெசிஸ்டன்ஸ் 30,538, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 30,650. அதே மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னு பார்க்கும்போது, கால் ஆப்ஷன்ஸில் 12,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கு 22 லட்சத்துக்கு மேலே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ இதை வந்து க்ரூஷியல் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து 11,600, 11,700, 11,800, 11,900 அடுத்தடுத்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ். புட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் 21 லட்சத்துக்கு மேலே இருக்கிறது 11,500. இது வந்து ஒரு க்ரூஷியலான சப்போர்ட் லெவல். இதுக்கு அடுத்து 11,400, 11,300, 11,200 எல்லாம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிக லெவலில் இருக்குது. 11,600 கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது. ஸோ இந்த லெவலை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா மார்க்கெட் கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். அடுத்து வெள்ளிக்கிழமை முடிவடைந்த ட்ரேடிங்கோட எண்டில்
ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் பண்ண டிரான்சாக்ஷன்ஸ் பார்ப்போம். 29 எண்டில் 86 கோடிக்கு நெட்டாக சேல் பண்ணியிருக்காங்க. 9044 கோடிக்கு பர்ச்சேஸ் பண்ணி 9130 கோடிக்கு சேல் பண்ணி நெட்டாக 86 கோடிக்கு சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதத்தில் முதல் சேல் அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் 2944 கோடிக்கு பர்ச்சேஸ் பண்ணி 3415 கோடிக்கு சேல் பண்ணியிருக்காங்க. 7108 கோடிக்கு பர்ச்சேஸ் பண்ணி 7108 கோடிக்கு பர்ச்சேஸ் பண்ணி 5383 கோடிக்கு சேல் பண்ணியிருக்காங்க. நெட்டாக 1724 கோடிக்கு 29 எண்டில் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறது பாசிட்டிவ் விஷயமாக அமைஞ்சிருக்கு. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது ஸ்டாக்ஸ். ஹை டெலிவரி பர்சன்டேஜில் ட்ரேட் ஆகுதுல கவனிக்க வேண்டிய பங்கு யூபிஎல், எம்எஃப்எஸ்எல், ஹெச்டிஎஃப்சி, போச் லிமிடெட், ஹிந்துஸ்தான் யூனிலிவர், டாபர், எல்டி, நெஸ்டலின், எக்ஸைடின். 84 ஸ்டாக்ஸ் மொத்தம் லாங் பில்டப்பில் இருக்குது. அதில் நம்ம கவனிக்க வேண்டியது ஐடிபிஐ, ஆர் பவர், நேஷனல் அலுமினியம், பிஹெச்இஎல், பிஇஎல், பால்கிருஷன், என்ஐடி டெக், சீட் லிமிடெட், இன்ஜினியரிங்ஸின். இதெல்லாம் கவனிக்க வேண்டிய பங்குகளாக அமைஞ்சிருக்கு. அடுத்தது ஷார்ட் கவரிங்கில் கவனிக்க வேண்டிய பங்குகள் டாடா குளோபல், சிண்டிகேட் பேங்க், பிபிசிஎல், செயில், ஐஓசி, என்சிசி, ஹெச்டிஎஃப்சி, ஆயில், எஸ்பிஐஎன் பேங்க், யூபிஎல். இந்த பங்குகள் எல்லாமே கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது 51 ஸ்டாக்ஸில். ஷார்ட் பில்டப்பில் மொத்தம் 39 ஸ்டாக்ஸ். அதில் எம்ஜிஎல், எக்ஸைடென், எஸ்ஆர்எஃப், ஐடியா, ஜெட் ஏர்வேஸ், டாபர், கெயில், ஹெச்ஆர் மோட்டார்ஸ், ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா கவனிக்க வேண்டிய பங்குகள். 21 ஸ்டாக்ஸ் லாங் அன்வைண்டிங்கில் கெனரா பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, சிஜி பவர், மணப்புரம், ஐசிஐசிஐ ப்ரொட்டன்ஷியல் லைஃப், பாரத் ஃபினான்ஸ், இண்டஸ்டன் பேங்க், ஏஷியன் பெயிண்ட், பவர் கிரிட்லாம் கவனிக்க வேண்டிய ஸ்டாக்ஸாக இருக்குது. பல்க் டீல்ஸ் நடந்த ஸ்டாக்ஸில் நம்ம பார்க்க வேண்டிய ஸ்டாக் எஸ்பிஐ லைஃப். ஸோ கனடா பென்ஷன் பிளான் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட் 2 கோடி 70 ஓகே 2 கோடிக்கு மேலே பை பண்ணியிருக்காங்க 577.50. அதே மாதிரி பிஎன்பி பரிபாஸ் வந்து செல் பண்ணியிருக்காங்க 577. ஸோ பல்க் டீல்ஸில் நம்ம எஸ்பிஐ லைஃப் கவனிக்கலாம். அடுத்தது ஆட்டோ சேல்ஸ் டேட்டா வந்து மாருதி சுசுகி, அசோக் லீலாண்ட், எஸ்கார்ட்ஸ், ஹெச்ஆர் மோட்டார்ஸ்க்கு நாளைக்கு வருது. ஸோ அதை பொறுத்து அதில் சில சேஞ்சஸ் வரலாம். ஸோ இந்த ஆட்டோ சேல்ஸ் ரிப்போர்ட் எப்படி வந்திருக்கு, அதில் எப்படி ஸ்டாக்ஸ் மூவ் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் நாளைக்கு மார்க்கெட்டில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த 4 ஸ்டாக்ஸோட ஆட்டோ சேல் ரிப்போர்ட் நாளைக்கு வருது, அது கவனத்தில். இந்த 4 ஸ்டாக் கொஞ்சம் வாலட்டாலிட்டி இருக்கும், அது கவனத்தில் வச்சுக்கலாம். மற்றபடி டாக்டர் ரெட்டி லேப்ஸு பாசிட்டிவ் நியூஸு. அவங்க வந்து ஜெர்மன் ட்ரக் ரெகுலேட்டர் வந்து அவங்களுக்கு வந்து துவாடா ஃபார்முலேஷன் யூனிட்டுக்கு கிளியர்ட் கொடுத்துருக்காங்க. அது வந்து டாக்டர் ரெட்டி லேப்ஸ்க்கு பாசிட்டிவ். கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ். கம்பெனி வந்து சாக்டாஸ் இந்தியாவோட அக்யூட் பண்ணியிருக்காங்க 135 கோடிக்கு. எம்சிஎக்ஸ் இந்தியாவுக்கு வந்து போர்டு வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க மிஸ்டர் பிஎஸ் ரெட்டி ஆஸ் எ எம்டி அண்ட் சிஇஓ ஆஃப் த கம்பெனி. இது வந்து எம்சிஎக்ஸ் இந்தியாவோட நியூஸு. ஒக்ஃபார்மாக்கு வந்து இந்தியா ரேட்டிங் ரிவைஸ்டு கம்பெனி ஷார்ட் டேர்ம் ரேட்டிங் வந்து A3+ A3 மாற்றிருக்காங்க. லாங் டேர்ம் லோன் ஃபெசிலிட்டிஸ்க்கு BBB- கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒக்ஃபார்மால கவனிக்க வேண்டிய நியூஸாக இருக்குது. பேன் பண்ணியிருக்கிற ஸ்டாக்ஸ் அத்தானி பவர், ஐடிபிஐ பேங்க், ரிலையன்ஸ் பவர். இது மூணும் கவனிக்க வேண்டிய பங்குகள் பேனில். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய நியூஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அதிக லெவலில் ப்ரைஸும் அதிக லெவலில் வால்யூமும் இன்க்ரீஸ் ஆன சில முக்கியமான பங்குகளை பற்றி பார்க்கலாம். நிஃப்டியில் இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ், கிராசிம், வேதாந்தா, யூபிஎல் லிமிடெட், பிபிசிஎல், டாடா ஸ்டீல் கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 செயில், பிஹெச்இஎல், டிஎல்எஃப் லிமிடெட் கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது. நிஃப்டி மிட்கேப் 100 ஜிந்தால் ஸ்டீல், பவர், ரிலையன்ஸ் பவர், JSW எனர்ஜி கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது. நிஃப்டி ஸ்மால் 100 த இந்தியா சிமெண்ட்ஸ் கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது. பேங்க் செக்டாரில் ஃபெடரல் பேங்க், ஐடிஎஃப்சி, ஐடி செக்டாரில் இன்ஃபிபீம், நிஃப்டி ஃபினான்ஸில் ஃபார்மாவில் கார்டியா, திவி கார்டியா ஹெல்த் கேர், டிவிஸ் லெபோரேட்டரிஸ்லாம் கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது. ஸோ இந்த பங்குகள் எல்லாமே நமக்கு ப்ரைஸும் வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாமே நம்ம அடுத்த நாள் ட்ரேடிங்க்கு கவனிக்க வேண்டிய பங்குகள். அடுத்தது ஹை அட்டென்ஷன் ஸ்டாக்ஸு. அதிக லெவலில் சோஷியல் நெட்ஒர்க்கில் சர்ச் பண்ண ஸ்டாக்ஸு வந்து ஹை அட்டென்ஷன் ஸ்டாக்னு நம்ம சொல்லுவோம்.
ஸோ இது வந்து இதோட ரிசல்ட் வந்து நல்லா கூட இருக்குது. சில நாட்கள் வந்து கொஞ்சம் மார்க்கெட் வாலட்டாலிட்டியில் மிஸ் ஆகுது, மற்றபடி நல்லா போயிட்டுருக்கு. நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. இது ஆக்சுவலாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுத்த டிப்பு தான், நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீ நம்மளும் வாட்ச் பண்ணலாம். ஸோ பிஎஸ்சி 30ல மாருதி சுசுக்கு ஹை லெவலில் அட்டென்ஷன் இருக்குது. அதுக்கான எதுக்கு வந்து அவங்க அட்டென்ஷன் எதுக்கு தேடி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஆட்டோ சேல் ரிப்போர்ட் வருது, ஸோ இந்த ஸ்டாக் அதிக லெவல் தேடிருக்காங்க அப்படின்னா அப்போ ஓகே, சேல்ஸை பொறுத்து சில சேஞ்சஸ் வரலாம், அது நெகட்டிவாக வரலாம் பாசிட்டிவாக வரலாம். அப்போ சேல்ஸ் ரிப்போர்ட் எப்படி நம்ம தேடணும், எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத வச்சு அந்த ஸ்டாக்ல கவனம் செலுத்தலாம். ONGC பிஎஸ்சி 30ல, அதே மாதிரி பேங்க் ஆஃப் பரோடா நிஃப்டியில் கவனிக்க வேண்டிய பங்காக இருக்குது. பேங்க் நிஃப்டிலையும் பேங்க் ஆஃப் பரோடா கவனிக்க வேண்டிய பங்காக இருக்குது. ஸோ பேங்க் ஆஃப் பரோடா, மாருதி சுசுக்கு இந்திய, ONGC இந்த மூன்று பங்குகள் நாளைய ட்ரேடிங்க்கு கவனிக்க வேண்டிய, கவனிக்க உகந்த பங்குகள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதை வந்து கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி க்ரூட் ஆயில் 1% மேலே 59.41 அப்படிங்கிற லெவல்லையும், பிரெண்ட் ஆயில் 0.75% 67.16 அப்படிங்கிற லெவல்லையும் இருக்குது. கோல்டு 0.13% பாசிட்டிவாக 1291 அப்படிங்கிற லெவல்லையும், சில்வரும் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு குளோபல் வைஸில். அதே மாதிரி இந்திய ரூபாயின் மதிப்பு, குளோபல் மார்க்கெட் எப்படி முடிவடைந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். USD INR-ஓட வேல்யூ 69.16, 17 பைசா குறைந்து ட்ரேட் ஆயிருக்கு. அதே மாதிரி US மார்க்கெட் வந்து வெள்ளிக்கிழமை முடிவடைந்த ட்ரேடிங்கை வச்சு 60 பாயிண்ட் பாசிட்டிவாக இருக்குது. யூரோப்பியன் மார்க் பாசிட்டிவாக இருக்குது, ஏஷியன் மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது. SGX நிஃப்டி 27 புள்ளிகள் பாசிட்டிவாக சனிக்கிழமை ட்ரேடிங்கில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நாளைக்கு காலையில் எப்படி ஓப்பன் ஆகுது அதோட சேஞ்சஸை பொறுத்து நம்ம பங்கு சந்தையில் ஒரு சேஞ்சஸ் வரலாம். டெக்னிக்கலாக நம்ம கவனித்தோம் அப்படின்னா மார்க்கெட் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது, பாசிட்டிவிட்டியை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிக லெவலில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போ நம்ம பார்த்த ஸ்டாக்ஸை நாளைக்கு ட்ரேடிங்கில் மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற ட்ரெண்டை வச்சு ஸ்டாக்ஸில் டெக்னிக்கலாக சில டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ட்ரேடிங்கை கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த மந்த்து, இந்த ஃபினான்ஷியல் இயர், இந்த டே, இந்த வீக் உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ இதே மாதிரி பயனுள்ள வீடியோவோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. மறக்காமல் வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நாளைய ட்ரேடிங் பற்றின உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனையும் நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிங்கன்னா அதை பார்த்து படிக்கிற எல்லாருக்குமே நிச்சயமாக பயனுள்ள தகவலாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.